வெல்கம் டு ஐக்கயம் நீயாயம் கஞ்சமாயை குட்டீஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் த்ரீ பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸில் ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராசஸ். இட்ரேட்டிவ் பேட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ அம்மா வீட்டில் கோலம் போடுவாங்க இல்லையா, அதுதான் ஒரே இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர்க்கிளே ரிப்பீட்டடாக தொடர்ந்து போட்டே வந்து அது ஒரு அழகான கோலமாக இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட்ரேட்டிவ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். ஒரே சர்க்கிள் திரும்ப திரும்ப போட்டு ஒரு அழகான வடிவமாக வர்றதா என்னது, இட்ரேட்டிவ் பேட்டர்ன். சர்க்கிள் மட்டும் இல்லை, எனி ஷேப்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு அழகான இந்த மாதிரி பிக்சருக்கு கொண்டு வரும் இல்லையா, அதை தான் நம்ம இட்ரேட்டிவ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ரங்கோலி இஸ் கிரியேட்டட் பை த க்ரோவிங் பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். தோஸ் ஆர் ஃபியூ ரங்கோலிஸ் எக்ஸாபிட்டிங் சர்ச் பேட்டர்ன்ஸ். நமக்கு ரங்கோலிஸில் சில பேட்டர்ன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது சர்க்குள் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்தா இது ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ரெண்டும் வச்சு இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு கீழே பேட்டர்ன்ஸ் வந்து சில விட்டுருக்கு, சில கோலம்லாம் போட்டிருக்காங்க, அதில் சில பார்ட்லாம் மிஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று, மேக் அ பேட்டர்ன் ஆஃப் யுவர் ஓன் ஆன் த கிவன் கேட்டகரி அண்ட் ட்ராய ரங்கோலி. ரங்கோலி வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் பேட்டர்ன் வச்சும் ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சும் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோமா. ட்ரையாங்கிள் அண்டு சர்க்கிள் ரெண்டையும் நம்மள யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி சர்க்கிள்ஸ், டூ சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அப்படி குட்டியாக ட்ரையாங்கிள்ஸ்லாம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டோம், அப்புறம் ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு சர்க்கிள் போடலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு குட்டி சர்க்கிள், அப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோமா, நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கு நடுவில் ட்ரையாங்கிள், லாஸ்ட்டில் எண்டில் ட்ரையாங்கிள். ஓகே குட்டீஸ், நம்ம ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வச்சு அழகாக ஒரு ஷேப் உருவாக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் வச்சு ஷேப்ஸ் உருவாக்கலாமா. இப்படி ஒரு நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயருக்குள்ளே மேலே ஏஜில் ஒரு லைன், கீழே ஏஜில் ஒரு லைன். இப்போ இது ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த முனையோடு இப்படி ஜாயின் பண்ணோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சா, நெக்ஸ்ட்டு இந்த முனையோடு ஜாயின் பண்ணோன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயரை சுற்றிய அவுட்டரில் இன்னொரு ஸ்கொயர் ட்ரா பண்ணலாமா. இப்போ இந்த ஸ்கொயர் ஒட்டி ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ளே ஒரு குட்டி ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி பெரிய ட்ரையாங்கிளாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம், அதுக்கு மேலே குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் போட்டு டிசைன் போட்டோம். ஓகே குட்டீஸ், இது மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணாலும் போடலாம். வீட்டில் அம்மா கோலம் போடுறத பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இவ்வளோ நேரம் ரங்கோலி கோலம் பார்த்தோமா, இப்போ புள்ளி கோலம். புள்ளி கோலம் எப்படி ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் இல்லைன்னா கர்வ் லைன்ஸ்லாம் போட்டு இந்த புள்ளி கோலமை வரைவாங்க. ஓகே, இந்த புள்ளி கோலமை எப்படி ட்ரா பண்ணுவாங்க பாருங்கள், என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் வந்து ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி கையை வளைச்சி கோலம் போடுவாங்க. ஓகே, இதில் முக்கியம் நமக்கு ரிப்பீட்டட், ரிப்பீட்டடாக வருது இல்லையா. இப்போ இந்த ஷேப் போடுறோம்ல, இப்போ இங்கே நல்லா பாருங்கள் இந்த வளைவு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்டாக வளைவாக ரிப்பீட்டடாக போடும்போது தான் நமக்கு இந்த ஷேப் கிடைக்கிது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போட்டு ஒரு ஷேப் வர்றதா நம்ம என்னன்னு சொன்னோம், இட்ரேட்டிவ் பேட்டர்ன். குட்டீஸ் இம்பார்ட்டன்ட் இது, இட்ரேட்டிவ் பேட்டர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறது தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் தேர்ட் ஒன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ட்ராய புள்ளி கோலம் பை லுக்கிங் அட் த ரெப்ரஷன் இமேஜ் வித்தவுட் லிஃப்டிங் யுவர் ஹேண்ட். இங்கே இருக்கு இல்லையா, இந்த கோலத்தை பார்த்து கை எடுக்காமல்
நீங்கள் இதே மாதிரி இந்த இடத்துல வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரா பண்ணலாமா? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கையை எடுக்காமல் ட்ரா பண்ணிட்டுருக்காங்க. அப்படி வளைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்படி வளைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துடணும். இங்கே வந்து இப்படி வளைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இன்னும் கீழே எடுத்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே வளைஞ்சிட்டே வந்து நெக்ஸ்ட்டு இங்கே போய் இதை வளைஞ்சிட்டே வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த வளைவை நம்ம ரிப்பீட்டடாக போட்டோம் இல்லையா, கர்வ்ஸ் இந்த லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போடுறதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிப்பீட்டட் பேட்டர்ன். இது தான் நம்ம இட்ரேட்டிவ் பேட்டர்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபோர்த் ஒன், ட்ரா டூ புள்ளி கோலம்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அலாங் த கிவன் டாட்ஸ். இங்கே நமக்கு கொஞ்சம் டாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம புள்ளி கோலம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம வளைவு, அதாவது கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். செகண்ட் ஒன்றில் வந்து ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம இந்த கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றில் சிம்பிளான வளைவுகள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஸ்ட்ரைட் அதே மாதிரி தான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மொத்தமாக இப்போ ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி இப்போ புள்ளி கோலம் போடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இந்தட்ட சென்டரில் இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்படி கிராஸாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இந்த ஃபோர் டாட்டு இதுக்குள்ளே வந்துடுற மாதிரி இப்படி ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த சென்டரில் இந்த சைட் த்ரீ டாட்ஸ், இந்த சைட் த்ரீ டாட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் வரும்போது நமக்கு ஸ்ட்ரைட் லைன்னா யூஸ் ஆகுது. இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கொயர்ஸ்லாம் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை ட்ரா பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே. ஓகே, நெக்ஸ்ட் இப்படியே ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரைட் லைன் இதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க, இங்கே ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த லைன்லேயும் போடணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட்ஸ் மட்டும் கர்வ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸே ஸ்ட்ரைட் லைன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே குட்டீஸ், கர்வ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனே ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணி இந்த ஷேப்பை கொண்டு வந்திருக்கோம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இட்ரேட்டிவ் பேட்டர்னை கோலத்து மூலயமா எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பை பை.